மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வந்த நிலையில் வாகனங்களை சாலையோரம் நிறுத்தியதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவலினை இரானுடைய செய்தியாளர் எபினேசர் ராபர்ட் தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலை என்ன, எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு, இதனை சரி செய்ய போக்குவரத்து காவலர்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டு வராங்க? கண்டிப்பா தேவா, செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எப்பவும் வாகன நெரிசலோட காணப்படும். இந்த நிலையில வருகின்ற 3 நாட்களுக்கு கோவில் நிகழ்ச்சிகள் வழிபாடு தலங்கள் திறக்கப்படாது, மூடப்படும் என்று அரசு அறிவித்தது. இதன் காரணமாக இன்றே வந்து வழிபாடு தலங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் வந்து அதிக அளவில் வந்து அங்கங்கே கோயில்களில் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இப்ப பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இது போன்ற பகுதிகளில் இருந்து இது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் வந்து சாமி தரிசனம் கண்டிப்பா செய்து விட வேண்டும். ஏன்னா இனி வரும் காலங்கள்ல வருகிற லாக்டவுன் வந்து அதிக அளவுல வந்து போடப்படும், அதனால இனிமேல் வந்து சாமி தரிசனம் செய்ய மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால அதிக அளவில் பக்தர்கள் வந்து கூடினர். இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருச்சி வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்களும் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்களும் மேல்மருவத்தூர் அருகே வர்றதுக்கு வந்து சாலைகளை நிறுத்தி அவர்கள் இறங்கி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தாங்க. ஏற்கனவே கோவிலில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து இருக்கிறது, பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி தற்போது 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வேன்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டதால் காலை முதலே தற்போது வரை சுமார் 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறை போக்குவரத்துகளை ஒழுங்கு செய்வதிலே மிகுந்த சிரமம் ஏற்பட்டு வருகிறது. சில வாகன ஓட்டிகள் பேருந்தை ரோட்டில் நிறுத்திவிட்டு சென்று விட்டனர். இதனால வந்து அந்த பேருந்து நடத்த ஓட்டுநரை கண்டுபிடித்து அவரை அழைத்து வந்து அந்த பேருந்தை அப்புறப்படுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் ரொம்ப அவசப்படுகின்றனர். சுமார் 1 மணி நேரம் மேல்மருவத்தூரில் நின்று செல்ல வேண்டிய சூழல் தற்போது உருவாகியுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராபர்ட்.